وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وأعدوا لهم ما استطعتم من قوة ومن رباط الخيل ترهبون به عدو الله وعدوكم وآخرين من دونهم لا تعلمونهم الله يعلمهم وما تنفقوا من شيء يوفى إليكم وأنتم لا تظلمون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: المسلمون كرجل واحد. الحديث أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் ஏ இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் மருளும் நம் உயிரினும் மயலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய அருளையும் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நம்மை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த 2-3 வாரங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்திலே ஏறத்தாழ இதுவரையிலும் 7,000-க்கும் மேலானவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். அதிலே 3,000 பேர் கிட்டத்தட்ட குழந்தைகளும் பலியாகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழலிலே பல நாடுகளுடைய கருத்துக்களுக்கு மத்தியிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் அவர் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார். இந்த தாக்குதலை ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் இதை கடுமையான முறையிலே கண்டித்திருக்கிறார். இது மனித உயிர்களை கொல்லக்கூடிய, குழந்தைகளை கொல்லக்கூடிய ஒரு நிலை என்று கண்டித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஹமாஸ் காரணமின்றி தாக்கவில்லை என்றொரு கருத்தையும் கூட வைத்திருக்கிறார் ஐநாவுடைய பொதுச் செயலாளர். காரணமின்றி தாக்கவில்லை, 50 காலமாக அவர்கள் பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள் இதை சுட்டி காட்டியிருப்பதிருக்கிறதே, இது கண்டிப்பாக வரலாற்றிலே பதியப்படும். ஒரு ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் இப்படி சொல்லியிருப்பது, ஹமாஸ் காரணமின்றி தாக்கவில்லை என்று உலக நாடுகள், பல நாடுகளும் கூட அவர்களை தீவிரவாதி என்றும் பயங்கரவாதி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே இப்படி ஒரு கருத்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அதே சமயத்திலே இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய அதிபர் நெதன்யாகு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நாங்கள் பிரகாசமானவர்கள், அவர்கள் இருள் அடைந்தவர்கள். தங்களை உயர்த்தி கூறுகிறார்கள், யூத இனத்தை உயர்த்தி கூறுகிறார்கள். பொதுவாகவே யூதர்களுடைய பழக்கம், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், நஹ்னு அப்னாவுல்லாஹி வாஹிப்பாவு, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைங்க, நாங்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள். தங்களை மட்டுமே உயர்த்தி பேசுவது, தங்களை தவிர உலகத்தில் எத்தனை இனங்கள் இருக்கிறதோ அவ்வளவு பேரும் கேவலமானவர்கள், இழிவுக்குரியவர்கள், அழிவுக்குரியவர்கள். நஹ்னு அப்னாவுல்லாஹி வாஹிப்பாவு, நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய ஆம்பளை பிள்ளை. அல்லாஹு தஆலா சொல்லுவான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால் ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் சாதிஸீன், மரணத்தை நீங்கள் ஆசைப்படுங்கள் பார்க்கலாம், மௌத்தை நீங்கள் ஆசைப்படுங்கள், சாவதற்கு பிரியப்படுங்கள். அல்லாஹ் சொல்லுவான், வலை யதமன்னஹு அபதன், அவர்கள் ஒரு காலம் மரணத்தை ஆசைப்பட மாட்டார்கள், சாவுக்கு அஞ்சி அடுங்கக்கூடியவர்கள், ஆனால் தங்களை பற்றி பெரிதாக பேசிக்கொள்வார்கள், தாங்கள் தான் பெரியவர்கள். அது மட்டுமல்ல, எங்களை சில நாட்கள் மட்டும்தான், நரகத்திற்கே போனாலும் கூட நாங்கள் சில நாட்கள் மட்டும்தான், ஐயாமம் மாதூதா,
சில நாட்கள் மட்டும்தான் நரகத்தில் இருப்போம் என்று சொல்லுவார்கள். இதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அல்லாஹ் கேட்பான் அவர்களிடத்துல, நீங்க அல்லாஹ்விடத்துல எது ஒப்பந்தம் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கீங்களாங்க? அல்லாஹ் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொடுத்திருக்கிறானா 40 நாளுக்கு மட்டும்தான் நரகம் என்று? அல்லாஹு தஆலா அதையும் கண்டிப்பான். ஆனால் அவர்களுடைய சிந்தனை, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கேவலமானவர்கள், ஒரு இனவாதம், யூத இனவாதம், நாங்கள் பிரகாசமானவர்கள், அவர்கள் கேவலமானவர்கள். என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், உலகம் முழுக்க எங்களுடைய அதிகாரம் இருக்கும், உலகம் முழுக்க எங்களுடைய ஆட்சி இருக்கும், உலகத்தையே கைப்பற்றக்கூடிய ஒரு சிந்தனையில் தான் இன்று சியோனிசம் என்ன வேண்டுமானாலும் பேர் வைத்துக் கொள்ளலாம். சியோனிச கொள்கையினுடைய அடிப்படை அதுதான். கிரீஸ் இஸ்ரே, அதாவது மக்காவையும் மதீனாவையும் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளையும் கைப்பற்றி கொள்ள வேண்டும், ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களை பற்றி முடிவு என்னவென்று தெரியாது, அது அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் அவர்கள் தங்களை பற்றி அப்படித்தான் நினைத்துக் கொள்கிறார்கள், நாங்கள் தான் ஆள வேண்டும், உலகத்தை ஆட்சி படைக்க வேண்டும். பல விஷயங்களில் இன்று அமெரிக்காவும் கூட இஸ்ரேலுடைய கையில் தான் இருக்கிறது. ஏன் அமெரிக்கா ஆதரவு கொடுக்கிறது? அப்பொருளாதார விஷயத்திலும் சரி, எல்லா விஷயத்தையும் எல்லா பொருளாதாரத்தையும் தங்களுடைய கையிலே வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இஸ்லாமிய நாடுகள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக என்ன செய்திருக்கிறார்கள்? தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக என்ன தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், உங்களால் இயன்ற அளவுக்கு வலுவை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆயுதங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், குதிரைகளை கட்டி போடுங்கள், வாகனங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அதை கொண்டு அல்லாஹ்வுடைய விரோதிகளையும் உங்களுடைய விரோதிகளையும் நீங்கள் பயமுறுத்தி கொண்டிருக்க வேண்டும். எல்லாரையும் அடித்து சாகடிக்கணும் இல்லை, பயம் இருக்கணும், பயம் இருக்கணும். அவர்கள் வலுவானவர்கள், வலுவான இராணுவம் கொண்டவர்கள், வலுவான ஆயுத பலம் கொண்டவர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஆனால் அதை இன்னொருவன் எடுத்துக்கொண்டான், தன்னுடைய இராணுவத்தை வலுவாக்கி கொண்டான். மத்திய கிழக்கிலேயே ஆக வலுவான இராணுவத்தை கொண்ட நாடு இஸ்ரேல் என்கிற பெயர். ஏன் இத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது? சவுதி இருக்கிறது, இன்று ஈரான் மட்டும்தான் வாய் திறந்து பேசுகிறது. தைரியமாக ஈரான் மட்டும்தான் வாய் திறந்து பேசுகிறது, மற்ற நாடுகள் எதுவும் பேசவும் அவ்வப்போது கொடுக்கக்கூடிய கண்டன குரல்கள், அவர்களுடைய பொறுப்பு அதுவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு யூதன் காஃபிர் வஃபாத்தானாலும் கூட அவன் நரகத்திற்கு போகிறானே என்று கவலைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பூமியில் இருந்து கொண்டு எத்தனையோ பச்சிலம் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், அதை பார்த்து கண்ணீர் வருவதில்லை. அதற்காக தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அத்தனை பேரும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அல்லாஹு தஆலா சொல்வது போன்று, நீங்கள் உங்களுடைய வலுவை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஒரு அரசாங்கம் என்றிருந்தால் அதை தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு தேவையான இராணுவ பலம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட தாயிப் யுத்தம் நடந்தது. அந்த சமயத்திலே எதிரிகள் வித்தியாசமான ஆயுத பலத்தோடு வந்தார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்த யுத்தங்களிலே வித்தியாசமான ஆயுதங்களை கொண்டு வந்தார்கள். பீரங்கி போன்ற ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள், தூரத்திலிருந்து கல் எறியக்கூடிய ஆயுதங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்கள் அனுப்பி வச்சாங்க, நீங்க போய் இந்த டெக்னாலஜியை படிச்சுட்டு வாங்க, நீங்க போய் இந்த ஆயுத பலத்தை, ஆயுதத்தை எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி தயாரிப்பது என்பதற்காக அந்த 2 சஹாபாக்களும் தாயிப்பித்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொள்ளாததற்கான காரணம் சரித்திரத்தில் எப்படி இருக்கிறது? சஹாபாக்களை அந்த 2 பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுத பயிற்சிக்காக, ஆயுத தயாரிப்பை படிப்புக்காக அவர்களை அனுப்பி வைத்தார்கள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா இருக்கவில்லை, ஈமான் வலுவாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அதற்காக வேண்டி எதுவுமே இல்லாமல் அப்புராணியாக இருந்துவிட்டால் மார்க்கம் அதை விரும்பவில்லை, மார்க்கம் அதை விரும்பவில்லை. தங்களை முயன்ற வரைக்கும் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அரபு நாடுகள் என்ன செய்தது? இஸ்ரேலோடு ஒப்பந்தம் செய்யத்தான் முன்வந்தது, அவர்களை அங்கீகரிப்பதற்குத்தான் முன்வந்தது, அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தான் முன்வந்தது. சுமார் 2002 சவுதி அரேபியா உடைய தலைமையிலே அரபு நாடுகள் ஒரு ஒப்பந்தத்தை முன்வைத்தது. அரபு அமைதி ஒப்பந்தம் என்கிற பெயரில் இஸ்ரேலோடு ஒப்பந்தம் செய்வதற்கு முன் வருகிறது. அப்பொழுது கூட சில நிபந்தனைகளை முன்வைத்தார்கள். என்ன நிபந்தனை?
ஜெருசலத்தினுடைய ஒரு பகுதியை பாலஸ்தீனத்தோடு இணைத்து சுதந்திர பாலஸ்தீனத்தை உருவாக்க வேண்டும். 1967 பிறகு நீங்கள் பாலஸ்தீனத்தினுடைய எத்தனை பகுதிகளை ஆக்கிரமித்தீர்களோ அதை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இந்த நிபந்தனைகளுக்குட்பட்டு நாங்கள் உங்களோடு இணக்கமாக நடக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அரபு லீக்கும் இதை அங்கீகரித்தது. ஆனால் இதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். நாங்கள் அபகரித்த ஆக்கிரமித்த எந்த பூமியையும் விட தயாரில்லை. நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போய்விட்டார்கள். அது அப்படியே கிடத்தில் கிடந்தது. காலம் கடந்தது. இப்பொழுது அமெரிக்காவுடைய நிர்பந்தத்தினால் சவுதிக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். சவுதி அரேபியா ஒப்பந்தத்திற்கு தயாரானது. இஸ்ரேல் அந்த நாட்டோடு இணக்கமாக செல்வதற்கு தயாரானது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் இந்த யுத்தம் உண்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தமும் பேச்சுவார்த்தையும் இப்பொழுது அப்படியே கிடப்பில் கிடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் ஹமாஸனுடைய போராட்டமும் தாக்குதலும் நடந்திருக்கிறது. தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி எந்த தயாரிப்பும் இல்லாமல் எல்லாரிடத்திலும் சரணடைந்து போவது உண்மையிலே இது ஒரு கோழைத்தனம். எல்லா இடத்திலும் சரணடைந்து போய் விடுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள், அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்கள் மக்காவும் மதீனாவும் கையில் இருக்கிறது. அரபுலகம் மக்காவையும் மதீனாவையும் தங்களுடைய கையில் வைத்திருக்கிறார்கள். புனித நகரங்கள், அந்த நகரத்தை பாதுகாப்பதற்கு என்ன ஏற்பாடு இருக்கிறது? மக்காவையும் மதீனாவையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்? எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது என்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்யவில்லையா? மதீனாவை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். அரபுலகமே திரண்டு வந்தது. சுமார் 20,000 பேர். அதுபோன்று ஒரு பெரும்படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டதில்லை. ஹிஜ்ரி 5 பத்ர் யுத்தம் முடிந்தது, உஹத் யுத்தம் முடிந்தது. அதற்கு பிறகு ஹிஜ்ரி 5 ஒரு பெரும்படை வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கிறார்கள், மதீனாவை எப்படி பாதுகாப்பது? இப்பொழுது யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல, மதீனாவை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரும்படை முஸ்லீம்களில் 3,000-5,000 பேர் தான் இருக்கிறாங்க. அவர்கள் அதைவிட 4 கூடுதலாக இருக்கிறார்கள். எதிரிகள் மதீனாவை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவை பாதுகாப்பதற்கு என்ன செய்வது? ஆலோசனை செய்கிறார்கள், எப்படி நாம் மதீனாவை பாதுகாப்போம். விஷால் அவர்களை மதீனாவை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள், அபகரித்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் சல்மான் அல் பாரிசி ரலியல்லாஹு தஆலா ஒரு யோசனை வைத்தார்கள். அவர்கள் அரபி அல்ல, அவர்கள் அரபு நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் பாரசீக நாட்டை சார்ந்தவர்கள். எங்களுடைய பாரசீக நாட்டிலே ஒரு திட்டம் இருக்கிறது. இது மாதிரியான சமயத்திலே ஒரு பெரிய அகல் தோன்றுவோம். எதிரி இந்த பக்கம் வராமல் இருக்கிறது, நாங்கள் எதிர்த்து தாக்க முடியாது. எங்களிடத்திலே அந்த அளவுக்கு படைபலம் இல்லை, அந்த அளவுக்கு ஆயுத பலம் இல்லை, எதிர்த்து நிற்க முடியாது என்று சொன்னால் ஒரு பெரிய அகல் தோண்டுவோம். எதிரி இந்த பக்கம் வரவிட மாட்டோம். அது மாதிரி செய்யலாம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது அரபு நாட்டினுடைய யோசனை இல்லை என்றாலும் கூட பாரசீக நாட்டினுடைய யுக்தியாக இருந்தாலும் அதையும் கையாண்டார்கள், அகல் தோண்டினார்கள். இன்றும் யார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அந்த கந்தக்கை பார்க்க முடியும். கந்தக் யுத்தம் நடந்தது என்று சொன்னால் பெரிய அகல், அது நீண்ட சரித்திரம். அதற்காக சஹாபாக்கள் கஷ்டம் என்பது வேறு, பெரிய அகல் தோண்டினார்கள். எதற்காக? மதீனாவை பாதுகாப்பதற்காக. மக்காவையும் மதீனாவையும் பாதுகாக்க வேண்டும், புனித நகர்களை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் இன்று அதற்கான ஏற்பாடுகள் என்ன இருக்கிறது? எல்லாவற்றுக்கும் சரணடைந்து போய்விட்டால், ஆனால் சில ஹமாஸ் அவர் இயக்கத்தில் ஒரு முறையான அரசாங்கம் இல்லை, முறையான இராணுவம் இல்லை. ஆனாலும் கூட அவர்களுடைய உறுதியான ஈமானுடனும் இருக்கிறார்கள், தேவையான தயாரிப்புகளுடன் இருக்கிறார்கள். என்ன வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயாரான நிலையில் இருக்கிறார்கள். என்ன வந்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றுக்கும் தயாராகித்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு பெரிய சுரங்கங்களை தோண்டி வைத்திருக்கிறார்கள். தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எதிரிகளோடு தாக்குவதற்கும் தொடர்ந்து நேருக்கு நேராக போரிடுவதற்கும் கூட தயாராக இருக்கிறார்கள். இன்று வரையிலும் 3 3 இருக்கிறது. இன்று வரையிலும் ஒரு சின்ன ஊருக்குள்ள குண்டுமலை பொழிந்து கொண்டே இருப்பதுதான் வேலை. எதிரியை இறங்கி அடிப்பதற்கோ தாக்குவதற்கோ அந்த தைரியம் வரவில்லை. அல் ஜசீராவுடைய செய்தியாளருடைய குடும்பத்தை அழித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று உலகத்திற்கு அந்த பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை வெட்ட வெளிச்சமாக உண்மையை செல்ல தெளிவாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஊடகம் அல் ஜசீரா. அரபு நாட்டில் கத்தாருடைய தொலைக்காட்சி அல் ஜசீரா நிறுவனம்.
செல்ல தெளிவாக சொல்லுகிறது. உண்மையை அப்படி அங்கு நடக்கக்கூடிய அத்தனையையும் காட்சிப்படுத்துகிறது. அல்ஜசீராவுடைய அந்த செய்தியாளருடைய குடும்பம், அவர்களுடைய பேரப்பிள்ளைகள், மனைவி, மக்கள் அத்தனை பேரையும் அவர்கள் தங்கியிருந்த முகாம்களில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நடந்தாலும் கூட அவர்கள் தைரியத்தோடு இருக்கிறார்கள். தரைப்படைக்கு இறங்கி வர வேண்டும் தானே, ஆனால் இறங்கி வரவில்லை. தரைப்படைக்கு இறங்கி வரவில்லை, இறங்கி வந்தார்கள், ஆனால் இவர்களை எதிர்ப்பும் கடுமையாக இருந்தது என்று ஓடிட்டாங்கன்னு சொல்லி திரும்பி ஓடிவிட்டார்கள். அவர்களால் நேரடியாக நின்று தாக்காமல் 3 வாரங்களாக இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு உலகத்திலே நிறைய பெரும் பெரும் சக்திகள் இருந்தும் கூட அதை இன்று வரையிலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. பல விதங்களிலே நாம் நம்முடைய நிலைப்பாடுகளில் இருந்து எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான, வாய்ந்து உலகும் மஸ்தாத்தும் உங்களால் முடிந்த அளவுக்கு பலத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், ஆயுத பலத்தை தயாரித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இன்னொரு முறையும் சரித்திரத்திலே பார்க்கிறோம், அவர் எதிரிகளுடைய பொருளாதாரத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு மக்காவாசிகளுடைய பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படுத்துவதற்கான எல்லா திட்டங்களையும் தீட்டினார்கள். ஏனென்றால் எதிரி பொருளாதாரத்தில் பலமாக இருந்தால் அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டான் அவன் திரும்பிடுவான். இன்றும் கூட இஸ்ரேலுடைய யுத்தத்திற்கு செலவு செய்யக்கூடிய ஒரு நாளுடைய செலவு 2,045 கோடி ரூபாய் அவர்கள் கணக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு நாளுக்கான செலவு எதற்கு? கொன்று குவிப்பதற்காக, ஆக்குவதற்காக அல்ல, அழிப்பதற்காக ஒரு நாளைக்கு 2,045 கோடி ரூபாய் செலவு செய்கிறார்கள். 1,000,000,000,000 கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து எதற்காக? அழிப்பதற்காக, உயிர்களை கொள்வதற்காக. அப்படி அவர்களிடத்திலே காசு எங்கிருந்து வருகிறது? நம்முடைய பைசா எதுவும் அவர்களுக்கு போய்விடக்கூடாது. நமக்கு தெரியாது மறைமுகமாக நம்முடைய பணம் எவ்வளவு போகிறது என்று. சுமாமா பின் அசால் ரவி அல்லாஹு தாலான்கு அவர்களை பற்றி சரித்திரத்திலே பார்க்கிறோம். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நீண்ட சரித்திரம் அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பும் இஸ்லாத்திற்கு பின்பும் அவர்களுடைய வரலாறு மிகப்பெரிய, தற்காலத்திற்கு மிகப்பெரிய படிப்பினையும் கூட. அவர்களுடைய வரலாற்றில் நடந்த ஒரே ஒரு செய்தி என்னவென்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவர் வந்ததே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக திட்டம் போட்டிருந்தார். சுமாமா பின் அசால் பல சஹாபாக்களை கொன்றார், ஆனால் மனம் மாறி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லவில்லை. நான் மக்காவுக்கு உம்ரா செல்ல செய்கிறேன் என்று எஹ்ராமோடு செல் தயாரானார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கைது செய்யப்படுகிறார் சஹாபாக்களினால். கைது செய்யப்பட்ட பிறகு மக்காவிலே மதீனாவிலே அவர் கட்டி போடப்படுகிறார். அதற்கு பிறகு முஸ்லீம்களுடைய நல்ல பண்புகளையும் பண்பாடுகளையும் பார்த்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நல்ல குணங்களை பார்த்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இது ஒரு நீண்ட சரித்திரம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சொன்னார், நான் உம்ரா செய்வதற்காக நியத்து வைத்து வந்தேன், நான் உம்ரா செய்யட்டுமா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். இப்படி இப்படி நீங்கள் செய்யுங்கள், ஷிர்க்கினுடைய காலத்தில் செஞ்ச மாதிரி செய்யாதீங்க, இப்படி தல்பியா சொல்லுங்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், தெளிவான தல்பியாவை சொல்லிக் கொடுத்து அவரை உம்ராவுக்கு அனுப்பி வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரித்திரத்தில் எழுதுவார்கள், கான அவ்வலு முஸ்லிமீன் அலா அபுசுரின் அருளி, இஸ்லாத்தினுடைய தல்பியாவை சொன்ன முதல் நபர் அவர் என்று. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உம்ராவுக்கு போக விடல. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் உம்ராவுக்கு சென்றார்கள். இவர் 5ஆம் ஆண்டு அல்லது 6ஆம் ஆண்டிலே செல்கிறார். முதல் நபர் மக்காவுக்குள்ளே நுழைகிறார். முதல் நபராக இஸ்லாத்தினுடைய தல்பியாவை சொல்லிய வண்ணமாக எதிரிகள்லாம் பார்க்கிறாங்க, இது என்ன இவன் என்றால் யாரும் தெரியலையே, புதுசாக ஒரு சவுண்டு கேட்குறேன். அவ்வளோ பேரும் வால் எடுத்துட்டு வர்றாங்க. பிறகு பார்த்தா இவர் சுமாமா பின் அசால் மலிக்குல் யமன், யமன் தேசத்தினுடைய ஆட்சியாளர். இவர் மேலே கை வச்சிடாதீங்க, கை வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யமன்லேருந்து வரக்கூடிய அத்துணை தானியங்களும் நின்று போயிடும் அப்படின்னு எல்லாம் அமைதியாயிட்டாங்க. சுமாபாவின் அசல் ரவி அல்லாஹும் அவர்கள் அவர் அந்த சமயத்தில் உம்ராவை முடித்து விட்டு மக்காவுடைய மக்களிடத்திலே சொன்னார்கள், அல்லாவின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உங்களில் கடைசி நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும் வரையிலும் யமன் தேசத்திலிருந்து ஒரு தானியம் கூட வராதுன்னு சொன்னார். எங்களுடைய தேசத்திலிருந்து உங்களுக்கு தானியம் கிடையாது, பொருளாதார தடை. சுமாமாவின் மக்கள் விதித்தார்கள், தரமாட்டேன்னு சொன்னாங்க, யமனுக்கு போயிட்டாங்க. மக்காவுக்கு தானியம் வந்து சேரவில்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். கடைசியாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, என்ன இப்படி பண்ணுறாரு இவர், நீங்கள் சொன்னாதான் அவர் கேட்பாரு, எங்கள் பிள்ளைகளையெல்லாம் பசியில் செத்து கொண்டு இருக்கிறார்கள், போய் சொல்லுங்கள் கொஞ்சம் எழுந்து. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதினாங்க, இங்கே தானியத்தை அனுப்பி வைங்க மக்களுக்கு என்று. மக்களுடைய உயிரை கொள்வது நோக்கமல்ல, தானியத்தை அதற்கு பிறகு அனுப்பி வைத்தார்கள். இப்படி நல்ல பண்பாட்டை போதிக்கிறது இஸ்லாம். அதைத்தான் இன்றைய
நேர்மையான முஸ்லிம்களும் அதைத்தான் கடைபிடிக்கிறார்கள். இதற்கு பெயர் பொருளாதார தடை. சில சமயங்களில் எதிரிகளை வலிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இது மாதிரியாக செய்ய வேண்டும். ஆனால் இந்த சமயத்தில் இன்று நம்மால் அதை செய்தால் அவர்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகிறது? ஆனாலும் கூட எம்மால் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலை இன்னைக்கு கேஎஸ்சி இருக்கிறது, அதே போன்று மெக்டொனால்டு இருக்கிறது, மெக்டொனால்டு நிறுவனம் இருக்கிறதே முழுக்க முழுக்க இஸ்ரோலுக்கு சப்போர்ட், அதனுடைய சிக்கன், அதனுடைய உணவுப் பொருட்கள், அதைத்தான் இன்று நிறைய பேர் நம்மில் நிறைய பேர் சாப்பிடுகிறார்கள். நிறைய பேர் அதே மாதிரி பீஸாவை எடுத்துக்கொள்ளுங்கள், பர்கரை எடுத்துக்கொள்ளுங்கள், இது மாதிரியான நிறுவனங்களும் எல்லாமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள். அதனுடைய வருமானம் அங்கு போகிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் மறைமுகமாக நாமும் அதற்கு ஒரு உதவியாக ஆகிவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆகிவிடக்கூடாது. எங்களின் மூலமாக ஒரு சிறு லாபம் கூட அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஏனென்றால் மக்களை அழித்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதே போன்று இஸ்ரேலுடைய பார்கோடு 729 729 பார்கோடோடு இருந்தால் அது இஸ்ரேலுடைய ப்ராடக்ட். அதை விட்டு முற்றிலுமாக நாம் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அது, இதை செஞ்சு அவனுக்கு என்ன நஷ்டமாக போகுதுன்னில்லை. கியாமத்தில் நாம பதில் சொல்லுவோம், அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்தோம், அதற்கும் அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொண்ட சவாபை கொடுப்பான். அதே போன்று துவாவும் செய்ய வேண்டும். துவாவிலே மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது, நாம் தனியாக எவ்வளவு நேரம் துவா செஞ்சிருப்போம். ஆமீன் சொல்வது அதுவும் துவா தான். செய்யப்படக்கூடிய துவாவுக்கு ஒன்று ஆமீன் சொல்வது இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு நாளைக்கு ஒரு 3 நிமிஷம் ஒதுக்கியிருப்போமா? நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். 3 வாரங்கள் ஆகிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்திலே நாங்கள் கையேந்தி நாங்கள் மனமுருகி தனியாக இருட்டுக்குள்ளே தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு கேட்டிருப்போம், எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருப்போம்? குறைஞ்சது 1-3 நிமிஷம் இல்லை 1-5 நிமிஷம். எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, ஆனாலும் சிறிது நேரம் ஒதுக்கி அல்லாஹ்வுக்கு முன்னால் உருகும் பொழுது நடுநிசியிலே இருட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அதன் மூலமாக மிகப்பெரிய பலனை அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி கொடுப்பான், ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நம்முடைய தற்காப்பு, நம்முடைய பாதுகாப்பு, இதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு முஸ்லீமுடைய பொறுப்பும் எங்களின் மூலமாக அவர்கள் லாபம் அடையக்கூடாது. அவர்களுடைய ப்ராடக்ட் இன்னைக்கு செவனப் இருக்குது, எத்தனை கூல்ட்ரிங்க்ஸ், பெப்சி. ஒவ்வொரு அரபு நாட்டிலையும் கூட இன்னைக்கு பெட்ரோல் கொடுக்க வேண்டாம், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல தேவையில்லை. நீ பெட்ரோலை கொடுக்காமல் இருக்க வேண்டாம், பெப்சியை சாப்பிடாமல் இருந்தாலே போதும். அரபுகளுக்கு பெப்சி இல்லாமல் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை, அந்த கலாச்சாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலை, நம்மின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எதற்காக கிடைக்க வேண்டும்? சஹாபாக்கள் சுமாமாவின் அசல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடன் அவர்கள் செய்த காரியம், சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றும் வரை நீங்களுக்கு உங்களுக்கு தானியம் கிடைக்காது என்று சொன்னார்கள். ஆனாலும் கூட அதையும் கூட சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்று. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலாச்சாரத்தை தான் இஸ்லாம் போதிக்கிறது. எனவே எங்களுக்கு எது முடியுமோ எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். எங்களின் மூலமாக அவர்கள் லாபம் அடையக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை விட்டு வெளியேற வேண்டும். எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் நாங்கள் செய்கிற பாவங்களின் காரணமாக, நாங்கள் தவறாக நடந்து கொள்வதின் காரணமாக நம்முடைய சோதனைகள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய நாட்டவர்கள், நம்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு நாம் எல்லோரும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எங்களை எல்லா விதமான பாவங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தருள்வானாக. குறிப்பாக பலஸ்தீன காசா மக்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுத்தருள்வானாக. எதிரிகளுக்கு கேவலமான தோல்வியை கொடுத்தருள்வானாக. வாஸ்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.